மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை முடித்திருத்தம் செய்து தூய்மைப்படுத்தி புத்தாடை வழங்கி புதிய மனிதர்களாக மாற்றி வரும் சமூக ஆர்வலருக்கு குவியும் பாராட்டுகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் பாரதி மோகன் இவர் பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் கூரை வீட்டில் வசிக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள பாரதி மோகன் தனது ஏழ்மை நிலையையும் பொருட்படுத்தாமல் ஆதரவற்றோர் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு நாள்தோறும் பல்வேறு சேவைகள் செய்து வருகிறார் தனது ஏழ்மை நிலையிலும் நாள்தோறும் தனது வீட்டில் சமைத்து உணவை நேரில் சென்று வழங்குகிறார் மேலும் அவ்வப்போது ஆதரவற்றோருக்கு புதிய ஆடை போர்வை வழங்குகிறார் மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமின்றி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களில் சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் ஏராளமான மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களை முடித்திருத்தம் செய்து தூய்மைப்படுத்தி புதிய ஆடை வழங்கி உணவு வழங்கி வருகிறார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தேடி சென்று முடித்திருத்தம் செய்து தூய்மைப்படுத்தும் பொழுது பல மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை கண்டு ஓடுவதும் சிலர் இவரை தாக்குவதும் இருந்த நிலையிலும் அவற்றையும் கொண்டு அவர்களை முடித்திருத்தம் செய்து தூய்மைப்படுத்துவதை வாழ்நாள் சேவையாக செய்து வருகிறார் ஜடா முடியுடன் அடை போன்ற முடியுடன் சுற்றித் திரியும் நபர்களை துளியும் தயக்கமின்றி தானே முடித்திருத்தம் செய்து அவர்களை குளிக்க வைத்து சுத்தம் செய்து புதிய ஆடை உடுத்தி புதிய மனிதராக மாற்றி வருகிறார் தனக்கு எந்த ஏழ்மை நிலையிலும் இந்த சேவையை விடாமல் தொடர்வேன் என கூறும் சமூக ஆர்வலர் பாரதி மோகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை புதிய மனிதர்களாக மாற்றி அவர்களுக்கு புதுவாழ்வு அளிப்பதாக கூறினார் தனக்கு அரசு உதவ வேண்டும் எனவும் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறார் இவரது சேவையை பார்த்து மேலும் பல சமூக ஆர்வலர்கள் இவரை போன்று தற்பொழுது சேவை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் மற்ற இளைஞர்களையும் சேவை செய்வதற்கு ஊக்குவிக்கும் விதமாக சமூக ஆர்வலர் பாரதி மோகன் விளங்குகிறார் இவருக்கு இவரது சகோதரர் மட்டுமின்றி இவரது குடும்பத்தினரே ஏழ்மை நிலையிலும் உதவுவது சேவை செய்வதற்கு சாத்தியமாவதாகவும் கூறுகிறார் இவருக்கு சமூக வலைதளங்களில் குவியும் பாராட்டுகள்